ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். தமிழ் டெக் டுடேல இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆட்சன்ஸை பற்றி தாங்க ஒரு சில டவுட்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணி 1.5 மந்த்தை வந்து கிராஸ் பண்ண போகுது. இடையில வந்து ஒரு சில இன்டர்நெட் இஷ்யூனால் வந்து என்னால் அப்டேட் பண்ண முடியல. இதுக்கப்புறம் வந்து ரெகுலராக அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த சேனல் மூலமாக வந்து நிறைய ரெஸ்பான்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸ் கிட்டேருந்து வந்திருக்கு. ஸோ அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ உங்களோட சப்போர்ட் வந்து இந்த சேனலுக்கு வந்து தொடர்ந்து வேணும். ஸோ இந்த சேனலை வந்து இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஓகே, கடந்த ஒரு 1 வீக்கில் வந்து எனக்கு வந்து ஒரு 2-3 கால்ஸ் வந்து வந்திருந்துச்சு. அதில் பார்த்திங்கனா காமனாக கொஸ்டின்ஸ் என்னென்னு பார்த்திங்கனா, ஆட்சன்ஸோட வந்து பேமெண்ட் வெரிஃபிகேஷனை பற்றி ஒரு 2-3 பேர் கேட்டிருந்தாங்க. அவங்களோட டவுட் என்னென்னு பார்த்திங்கனா, அந்த கொஸ்டின் அந்த ரெட் கலர் அலர்ட் மெசேஜ் வந்து என்னோட ஹோம் பேஜில் வந்து காட்டிகிட்டே இருக்குது, ஆட்சன்ஸோட ஹோம் பேஜில் வந்து ஷோ ஆகிட்டே இருக்குது. நான் ஈவன் என்னோட பின்னு வந்து என்ட்ரி பண்ணியிருந்தாலும் அந்த மெசேஜ் வந்து காட்டிகிட்டே இருக்குது. அது என்ன ப்ராப்ளம், இல்லை நான் அப்டேட் பண்ணது வந்து கரெக்டாக வந்து அப்டேட் ஆகலையா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து நியூ இன்டர்ஃபேஸ், அதாவது வந்து ஆட்சன்ஸோட வந்து ஹோம் பேஜ் வந்து ப்ரீவியஸ் வந்து வேறு ஒரு லுக்கில் இருந்துச்சு. இப்போ ஒரு 1 மந்த்தாக வந்து புது ஹோம் பேஜ் லுக்கில் இருக்குது. ஸோ இந்த ஹோம் பேஜ் லுக்கு வந்து ஸ்லோ இன்டர்நெட் கனெக்ஷனில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வந்து லோட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் அந்த சேஞ்சஸ் வந்து சேஞ்சஸ் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்குது, அவ்வளோதான் தவிர வந்து மற்றபடி வேறு எந்த இஷ்யூவும் இல்லை. உங்களுக்கு டவுட்டாக இருக்குது, நம்ம வந்து அப்டேட் பண்ண டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அப்டேட் ஆகலை, இமீடியட்டாக ஆகலைன்ற மாதிரி நீங்கள் பயப்பட வேண்டாம். ஜஸ்ட் ஒரு 2 ஹவர் 3 ஹவர் கழித்து திரும்ப லாகின் பண்ணி பார்த்தீங்களா, அந்த மெசேஜ் வந்து உங்களுக்கு டிஸப்பியர் ஆகியிருக்கும். அப்படி இல்லை இன்னமும் உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா, அந்த ஆட்சன்ஸோட ஹோம் பேஜில் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கீழே பார்த்தீங்களா ஓல்டு ஆட்சன்ஸ் அப்படி, அதாவது நீங்கள் முன்னாடி ஆட்சன்ஸ் ஹோம் பேஜ் மாதிரி நீங்கள் வந்து லுக்கு வந்து வேணும் அப்படின்னு நீங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்களா, ப்ரீவியஸ் ஆட்சன்ஸ் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணிங்களோ அந்த பேஜுக்கு வந்து போயிடும். அங்கே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த எரர் மெசேஜ் வந்து உங்களுக்கு அந்த அலர்ட் மெசேஜ் வந்து போயிட்டு இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ திரும்ப வந்து நீங்கள் நியூ இன்டர்ஃபேஸ் வந்துட்டு நீங்கள் செக் பண்ணிங்களா, உங்களுக்கு வந்து அந்த அலர்ட் மெசேஜ் வந்து உங்களுக்கு காட்டாது. ஸோ அதனால் இது ஜஸ்ட் வேறு எந்த இஷ்யூவும் இல்லை, அது வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது, அவ்வளோதான் தவிர மற்றபடி வேறு எந்த இஷ்யூவும் இல்லை, ஓகேங்களா? ஸோ இன்னொரு டவுட் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, யூடியூப்லேருந்து பின்னு வர்றதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகுது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஈவன் 20 டேஸ் ஆனாலும் உங்களுக்கு வந்து லெட்டர் ரிசீவ் ஆகலை அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்கள் வெப்சைட்டோட கம்பேர் பண்ணுறப்ப யூடியூப் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துப்பாங்க, அவங்க பின் வந்து அந்த லெட்டர் ஜென்ரேட் ஆகி உங்கள் வீட்டு அட்ரஸுக்கு ரிசீவ் ஆகிறதுக்கும் லேட் ஆகும். அதே மாதிரி செகண்ட் டைம் பின் ஜென்ரேட் ஆகிறதுக்கும் டைம் எடுத்துக்கும். ஸோ நீங்கள் பயப்பட தேவையில்லை, 20 டேஸ் ஆனாலும் பரவாயில்ல. திரும்ப வந்து நீங்கள் ஆட்சன்ஸ் ஹோம் பேஜில் போயிட்டு பேமெண்ட் செட்டப் பேஜ் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து செகண்ட் டைம் வந்து பின்னு ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ரெக்வஸ்ட் வந்து எனேபிள் ஆகியிருக்கும், ஓகேங்களா? ஸோ அந்த சமயத்தில் வந்து நீங்கள் கொடுத்த ஃபஸ்ட் அட்ரஸ் வந்து தப்பாக இருக்குது, அட்ரஸ் சேஞ்ச் பண்ணி திரும்ப வந்து ரெக்வஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக வந்து அட்ரஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் செகண்ட் டைம் வந்து பின் ரெக்வஸ்ட் வந்து கொடுக்கலாம். செகண்ட் டைமும் வரலை அப்படின்னா தேர்ட் டைமும் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ நீங்கள் 3 டைமும் வரலை அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள், நம்ம வந்து ஃபைனல் ஸ்டெப்பை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஓகேங்களா? அது என்ன ஃபைனல் ஸ்டெப்புன்றதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். மோரவர் உங்களுக்கு இந்த 3 ட்ரையிலேயே வந்து உங்களுக்கு வந்து பின் வந்து கண்டிப்பாக வந்து ரீச் ஆகிடும், உங்கள் அட்ரஸு ஹோம் அட்ரஸுக்கு வந்து ரீச் ஆகிடும், ஓகேங்களா? அடுத்து என்ன டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதாங்க, இந்த 2 டவுட்டு தான் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ஒரு 3-4 கிளைண்ட்ஸ் வந்து என்கிட்ட வந்து கால் பண்ணி கேட்ட டவுட்ஸு. ஸோ புதுசாக பார்க்குறவங்க இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டவுட்ஸ் வந்து கிளியர் ஆகிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கேளுங்கள், அதை பற்றியும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.